வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்குரிய பலன். தலைப்பிற்குள் போகும் முன், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் வரையிலான மாத பலன்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதன் லிங்க் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கு, தேவையானவங்க பார்த்து கொள்ளலாம். சுற்றி வரும் சூரியன் தனுசு ராசிக்குள் சஞ்சாரம் செய்கிற மாதம்தான் மார்கழி. குருவுக்கும் சூரியனுக்கும் இருக்கும் நட்பின் அடிப்படையில் பார்க்க போனால், சூரியனுக்கு தனு ராசி சஞ்சாரம் என்பது நன்மை அளிப்பதாகவே இருக்கும். அந்த நன்மை என்பது அந்த மாதத்தில் பிறப்பவர்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எவ்வாறு கிடைக்கும் சொல்றேன். எந்த ஒரு கருத்தையும் உள்வாங்கி அதை வெளிப்படுத்தும் விதம் சிறப்பாக இருக்கும் என்பதால், ஆசிரியராக பேச்சில் வெல்ல முடியாது, வாதம் செய்து வழக்காடி ஜெயிப்பது கடினம் என்பதால், வக்கீலாக வாழ்வியல், கலாச்சார விஷயங்களில் ஈடுபாடு, சமய நெறி, சடங்கு சம்பிரதாயங்களில் அக்கறை உள்ளவர் என்பதால், ஜோதிடம், ஆன்மீக சமய பேச்சாளர்கள், ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள். குரு வீட்டு சூரியன் என்பதால் அரசு ஊழியர்கள் படிப்பாளியாக படைப்பாளியாக இருப்பார் என்பதால் பத்திரிகை துறை. யாருக்கும் அடிபணிந்து போகா குணத்தால் சுயதொழில், வர்த்தகம், வியாபாரம் செய்யும் முதலாளிகளாக இருப்பார்கள். ஒரு தனியார் நிறுவன ஊழியராக இருந்தால் கூட அந்த இடத்திலும் இவர்களுக்கென தனி முக்கியத்துவம் இருக்கும். விளையாட்டு கலைத்துறையிலும் இருக்கலாம், அரசியல்வாதியாகவும் ஜொலிக்கலாம். பீடை மாதம் என்றும், இருண்ட ராசி என்றும், நெருப்பு ராசியாக இருந்தாலும் வறண்ட ராசி என்று சொல்லப்படுகிற தனுசு ராசி குருவின் முதல் வீடு, குருவின் ஆன்மீக வீடு, சாத்வீக குருவின் ராட்சச குணம் வெளிப்படும் வீடு, நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் போராடும் வீடு. முடிந்தால் முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய் என்பதை கொள்கையாக கொண்ட வீடு. உதவும் குணம் தாராள மனப்பான்மை, தெய்வதாட்சண்யம், ஈகை குணம் இவர்களிடம் நிறைய இருக்கும். மார்கழியில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு ஐந்தின் மடங்கு வயதுகளில் மாற்றங்கள் வரும். அது 20 வயதுக்கு மேல் தொடங்கும். 20, 25, 30, 35, 40, 45, 50 இப்படி வாழ்க்கையின் போக்கை தாங்களே தீர்மானித்துக் கொள்வார்கள். பிம்பங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி மாதிரியானவர்கள் மார்கழி பிறப்பாளர்கள். நீ அன்பு காட்டினால் அன்பு, அலட்சியப்படுத்தினால் அலட்சியம், வரம்பு மீறினால் ஆயுசுக்கு மறக்க முடியாத அளவிற்கான ஆப்பு வைப்பாங்கன்னு புரியுற மாதிரி சொல்லலாம். மார்கழியில் பிறந்தவர்களிடம் ஒரு வீச்சு இருக்கும். குழந்தைகளை பாருங்க, மடக்கி மடக்கி கேள்வி கேட்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், எல்லாவற்றிலும் வேகம், வேகமாக நடக்க பழகும், குறுகிய காலத்தில் பேச துவங்கும், பளிச்சின்னு புரிஞ்சுகிற தன்மை இருக்கும். பேசும் முன் கேளுங்கள், எழுதும் முன் யோசியுங்கள், செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள் என்பது பொன்மொழி. மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அச்சர சுத்தமாக பொருந்தும். பொதுவாக மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்கள், கட்டுப்பாடு இல்லாத சுதந்திர பிரியர்கள். தங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது இல்லைங்க, அப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்று தெரிந்தாலே கடும் கோபம் வரும். அனாவசியமா என் ரூட்டில் தலையிடாதே. கல்யாணத்துக்கு அப்புறமும் கணவன் மனைவிக்குள் யூகோ மோதல் வெடிக்குது இல்லையா? மார்கழி பிறப்பா இருக்கும்னு சொல்ல மாட்டேன், மார்கழியில் பிறந்தவங்களும் இருப்பாங்க. நீ பெருசா நான் பெருசா என்பது மட்டுமல்ல, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்பது. மார்கழி மாதம் பிறந்தவர்களிடம் அலாதியான சக்தி ஒன்று ஒளிந்திருக்கும். மை போட்டு பார்க்கிற மந்திரவாதிகள் மாதிரின்னு நினைச்சுக்கீங்களேன், மற்றவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை யூகித்து விடுவாங்க. இவங்களை ஏமாற்றவோ இவர்களிடம் எதையும் மறைக்கவோ முடியாது. சின்ன சந்தேகம் வந்தாலும் உச்சபட்ச விழிப்போடு கண்காணித்து தவறுகளை கண்டுபிடித்து விடுவார்கள். தவறு செய்தது யாராக இருந்தாலும் தைரியமாக முகத்துக்கு நேராக பேசக்கூடியவர்கள்.
ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்ற கொள்கைவாதிகள். தவறுகளை சுட்டிக்காட்டவும் தேவைப்பட்டால் தண்டிக்கவும் தெரிந்தவர்கள். இவர்களின் பிள்ளை வளர்ப்பே வித்தியாசமாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் நமக்காக வாழ்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். 1000 ரூபாயில் சட்டை, 5000 ரூபாயில் கடிகாரம் கட்டினாலும் அது நமக்காக என்று நினைத்தால் தவறு. மற்றவர்கள் நம்மை பெருமையாக பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அதை செய்து கொள்கிறோம். ஆனால் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்காக வாழ்க்கை என்று இல்லாமல் தங்கள் மனம் என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்படியக்கூடியவர்கள். சரியெனப்பட்டது மற்றவர்களுக்கு தவறாக தெரிந்தால் அதற்காக கவலைப்படுவதில்லை. மார்கழி மாத பிறப்பே வித்தியாசமான கொள்கை உள்ளவர்கள். பொதுவாக இவர்களிடம் நட்போடு பழகுவது கடினம். கண்டிப்பு, கரார், விடாப்பொழி குணம் மற்றவர்களை நெருங்க விடாமல் செய்தாலும் பழகிவிட்டால், இவர்கள் அன்பை பெற்றுவிட்டால் அதன் பிறகு அவர்களுக்காக எதையும் செய்ய துணியக்கூடியவர்கள். இவர்களிடம் இருக்கும் பெருங்குறையே கோபம்தான். சட்டன வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடியவர்கள். மற்றவர்கள் மனம் காயப்படுமே, வருத்தப்படுவார்களே என்றில்லாமல் மனதின் போக்கில் செயல்படக்கூடியவங்க. பெண்கள்தான் இளம் வயதில் உலக அனுபவங்களை பெற்றவர்களாகவும் வயதுக்கு மீறிய சிந்தனை உடையவர்களாகவும் இருப்பார்கள் என்பது ஒரு பொது கருத்து. ஆனால் மார்கழி மாதம் பிறந்த ஆண் பெண் அத்தனை பேருமே அப்படித்தான். சுயநலமாகவும் செயல்படுவாங்க. சில சமயம் தான் தன் சுகம் என வாழக்கூடியவர்கள் என்ற பொது கருத்து இருந்தாலும் நியாயத்தின் பக்கமும் நேர்மையின் வடிவமாகவும் திகழக்கூடியவர்களாக இருப்பாங்க. மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் திட்டமிடுவதில் வல்லவர்கள். உழைப்பை நேசி உணவாக இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் மருந்தாக என்பதை உணர்ந்தவர்கள். மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தை பற்றிய திட்டம் எப்போதும் தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. சிந்திப்பாங்க என்று சொன்னாலும் எதிர்காலத்திற்காக சேமித்துக் கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு உண்டு. ஆடம்பரமா செலவு செய்வாங்க என்று சொன்னாலும் ஆடம்பரமா யாருக்கு செலவு செய்கிறாங்க என்ற கேள்வியில்தான் பதிலே இருக்கு. தனக்கு செய்துக்குவாங்க. ஒரு பொருளா, உடையா, தங்கமா, இவங்க கிட்டேயே இருக்கும். அடுத்தவங்களுக்கு அங்கதான் கேள்விக்குறியே இருக்கு. பெரிய குடும்பத்தில் பிறக்கலாம், முன்பின் சகோதர சகோதரிகள் இல்லாமல் இருக்காது. அத்தனை பேரிலும் உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக மார்கழியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் என்றால் யாரால் மறுக்க முடியும்? அடுத்தவர்களிடம் இருக்கும் அறிவை, ஆற்றலை, திறமையை, யோசனைகளை தனக்காக பயன்படுத்திக் கொள்வதில் வல்லவர்கள். அங்கதான் மார்கழியில் பிறந்தவங்க நிற்பாங்க. வைகாசி ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக வந்தால் நித்த நித்தம் வழக்காடுதலாகவே இருக்கும். வைச்சண்டதான் தொழில்முறை கூட்டாளியாக இருந்தால் இடையில் பெரிய நேரிடும். நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருக்க வாய்ப்பில்லை. எதிரி நண்பனாகலாம், நண்பன் எதிரியானால் சமாளிக்க முடியாது. அப்படியானால் பங்குனி, சித்திரை, ஆணி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாதங்களில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக வரலாம். மேஷம், மீனம், சிம்மம், கன்னி, துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லது. சூரியன், செவ்வாய், குரு, புதன் திசைகள் பெரிய அளவில் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். திங்கள் கிழமை மட்டும் நல்ல நாள் அல்ல என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.